இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் விதிகளை திருத்துவது மற்றும் தேர்தல் நடத்துவதற்கான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி நாகேஸ்வர் ராவ் தலைமையில் குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் தேர்தலை நடத்துவது தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திற்கும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் எதிர்காலத்தில் பங்கேற்பதற்கு ஏதுவாக அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்யவும் ஒய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்படும் குழு பணிகளை மேற்கொள்ளும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அதே நேரத்தில் தற்போது இந்திய ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளராக இருக்கும் ராஜீவ் மேத்தா தலைவர் அடில் சுமரிவாலா ஆகியோர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழு கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ளலாம் என்றும் சந்திரசூட் அமர்வு பரிந்துரைத்துள்ளது இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தலை டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளையும் விதிமுறைகளையும் சட்டரீதியான அணுகுமுறைகளையும் நாகேஸ்வர் ராவ் தலைமையிலான குழு வரையறுத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தலை நடத்தாதது குறித்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த முடிவை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது